shooting. I'm still getting the headshots. It's like boom, headshot. Boom, headshot. I'm still getting the headshots. It's like boom, headshot. Boom, headshot. Boom, headshot. I'm still getting the headshots. It's like boom, headshot. Boom, headshot. Guys, vanakkam and welcome back to Free Fire Tamil channel. என்னடா சென்சிட்டிவிட்டின் போட்டிருக்கேன், நல்லா மிளகாலாம் அரைக்கிறானுங்க நிறையா பேர். யாரையும் எதுவுமே நம்பாதீங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். பிசி பிளேயர் நோட்டில் வந்துடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மொபைல் தான். பிசியை பற்றி எனக்கு சத்தியமாக ஒன்றுமே தெரியாது. வேணால் தெரிஞ்சவங்ககிட்ட வேணால் கேட்டு சொல்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலு சென்சிட்டிவிட்டி ஹெட்சாட்டுக்கு சம்மந்தம் இருக்காடா கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். வீடியோ வாய்ஸை கட் பண்ணாமலாம் உங்களுக்குலாம் அப்படியே ரெக்கார்ட் எடுக்கும்போதே நான் கொடுக்குறேன், ஓகேவா? அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூவில் வந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ ஸ்கோப் போடுறோம், ஓகேவா? இப்போ வந்து ஜீரோவில் இருக்குது, இத்தனை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ நவுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைட்லேருந்து இந்த லைட்டுக்கு நவுத்தும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜீரோவில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 சம்திங் 50க்கு மேலே வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கே தெரியுது தாண்டி வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் போட்டு தள்ளும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கே தெரியுதா டிஃப்ரென்ஸு? அடுத்து பார்த்திங்கன்னா 100, ஓகேவா? 100 பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வச்சு இந்த வண்டிக்கு தள்ளனா அந்த வண்டிக்கு வருது, அந்த லைட்டுக்கு வருது, ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் போட்டு தள்ளும் போது நல்லா தரப்புறான்னு போகுது, ஓகேவா? இதுதான் ஏடலும் சென்சிட்டிவிட்டி. எல்லாத்துக்குமே தான் ஒன்றுத்துக்கும் தெளிவாகவே சொல்கிறேன், ஓகேவா? இப்போ ஏடலுக்கு என்னடா வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏடலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்கோப் போட்டு ட்ராக்லாம் பண்ண போட்டு இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் போட்டு பார்த்து தான் அடிக்க போகிறோம். நம்ம ஒன்றும் அடிக்க போகிறது இல்லை, ஓகேவா? ஸ்கோப் போட்டு பொறுமையாக இப்போ வந்து அங்கே இருக்கானா, ஓகே, ஸ்லோவாக அப்படி வச்சு தான் அடிக்க போகிறோம், ஓகேவா? இதுக்கு 100 வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா 100 எனக்கு தெரிஞ்சு வைக்க தேவை. எல்லாம் 100 வைங்க. நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம சென்சிட்டிவிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது, வெறும் ஜென்ரல் மட்டும் தான். ஏன்டா ஜென்ரல் மட்டும் சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் அதை கடைசியாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சஜஷன் பார்த்திங்கன்னா 50 கீழே வச்சுக்கோங்க, முடிஞ்சால் 30 கீழே கூட வச்சுக்கோங்க. எனக்கு 50லேயே வச்சு பழகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 30 கீழே வைக்கிறது ஒரு அப்படியே கடை விட்டாங்கன்னா எதுக்குன்னு சத்தியமாக தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4x. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4x. பார்த்திங்கன்னா 4x ஸ்கோப் போடுறேன், ஓகேவா? 4x போட்டிருக்கேன், ஜீரோவில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணுறேன். இவ்வளோதான் இருக்குது. ஜென்ரலும் ஜீரோவில் தான் இருக்குது. நான் சொல்கிறேங்க, கடைசியாக சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, ஓகேவா? எல்லாத்தையும் ஜீரோவில் வச்சு கூட பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ 4x போட்டு ஒருத்தவங்க ஸ்கோப் போட்டு அடிக்கிறீங்கன்னா இப்போ ஹெட்ஷாட்டுக்கு என்னென்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா உங்களோட 4x ஸ்கோப்பு ஜென்ரல் மட்டும் தான். ரெட் ஆர்ட்டு நல்லா ஓலோலாம் விடுவானுங்க, அதெல்லாம் வந்து கணக்கே கிடையாது, ஓகேவா? வெறும் இது மட்டும் தான் சம்மந்தம் காய்ஸ், ஓகேவா? வெறும் 4x ஜென்ரல் ஏன்னா சம்மந்தம்ட்டு நான் அதை வந்து ஜென்ரல் சொல்லும்போது தெளிவாக சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஏதாவது கற்றுக்கிட்டு போகலாம், ஓகேவா? பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு 50 சம்திங் வச்சுருக்கேன். இப்போ வந்து 4x போட்டு ட்ராக் பண்ணுறேன். நல்லா வானத்து வரைக்கும் போதா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. இப்போ ஸ்கோப் போட்டு போய் தள்ளும் போது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது, ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் ட்ராக் பண்ணால் வானத்தை தாண்டி போகுது, ஓகேவா? இப்போ எனிமி இருக்கா, நம்ம ட்ராக் தான் பண்ண போகிறோம், ஓகேவா? செம்மையாக இருக்கா? அவ்வளோதான், ஃபாஸ்ட்டாக போகுது, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. இது 100. இதுக்கு என்னடா வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா என்னோட நான் எப்பவுமே 83 தான் எல்லாமே வச்சுருக்கேன். அது ஏன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அப்படியே லக்கில் ஒரு அடி தள்ளினா ஐயோ பேக்லாம் கிடையாதா? அடே பாய், நான் பேக்கில் 2x ஸ்கோப் போட்டு வந்தேனே, ஓகே. ஐயோ 2x ஸ்கோப் பேக்கே தொடங்கும், பேக்கே காட்டலையா? ஓகே, வெளியே போய்க்கலாம். அப்படியே நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ வந்து ஜென்ரல் சொல்லும்போது தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறேன். அப்படியே சப்ஸ்கிரைப்லாம் வச்சுட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்றாதீங்க, போய் நிறைய டிஸ்கஸ் பண்ணி விடுங்க. நல்லா இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனோ தோறானது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ஏன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைப் இருக்குது, வியூஸ் போக மாட்டேங்குது, எனக்கு கடுப்பாக தான் இருக்குது. பிடிக்கலாம் தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு சப்ஸ்கிரைப்லாம் உங்களுக்கு தேவையில்லை, ஜாலியாக தான் நான் வந்தேன், ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2x ஸ்கோப்பு பார்த்திங்கன்னா எல்லாமே முட்டையில் இருக்குது. 2x ஸ்கோப்பும் பார்த்திங்கன்னா முட்டையில் தான் இருக்குது, ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் தான் போகுது ஜீரோவில் இருக்கும்போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 சம்திங் வச்சுருக்கேன். 50 கொஞ்சம் இது வரைக்கும் போகுது, மேலே வரைக்கும் போகுது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. மூமெண்ட்டும் கொஞ்சம் லைட்டாக ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கா? இப்போ வந்து ஜீரோவில் வச்சிங்கன்னா லைட்டாக ஸ்லோ தான் தள்ள முடியும், ஓகேவா? உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை நான் சொல்லது கேட்கல, நீங்களே வேணால் போய் ட்ரைனிங்கில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் உங்களை மேலே தான் கற்றுக்கிட்டு தான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனால சரியாக போகுது, அம்பரில் வச்சுக்கலாம், ஓகேவா? நீ என்னடா இப்போ 2x இதுவும் 83 தான் அதுவும் 83 தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் டாட்டு, ஓகேவா? ரெட் டாட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களை நிறையா பேர் ஏமாத்துறாங்க கைஸ். நிறையா பேர் இருக்கிற எல்லா யூடியூபரும் சொல்ல முடியாது, ஓகேவா? சில பேரை தவிர நிறையா பேர் ரெட் டாட்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த எய்ம் க்ரஸ் ரவுண்டாக இருக்கு இல்லையா, வெள்ளை கலரில், இதான் சொல்லி நல்லா கதையாக விட்றானுங்க. நம்பவே என்ன பார்த்தீங்க, ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா ரெட் டாட்டுக்கு வச்சுருக்கேன், தள்ளுறேன், ஸ்லோவாக இருக்குது, ஜீரோவில் இருக்குது, ஓகேவா? ட்ராக் பண்ணுறேன், ஓகேவா? இங்கேருந்து ஒன்றும் உங்களுக்கு புரியாது நினைக்கிறேன், ஓகேவா? வெளியே போய் சொல்லுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் டாட் சொல்லிகிட்டு இருக்கோம், ஓகேவா? ரெட் டாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஸ்கோப் போட்டேன், பார்த்திங்க எல்லாமே ஜீரோவில் தான் இருக்குது. ரெட் டாட் கைஸ், இதான் வந்து ரெட் டாட், ரிட்டர்ன் ஜீரோலாம் இருக்குது, ஓகேவா? இங்கே வந்து அடியில் வந்து தூக்குறேன், ஓகேவா? இது வரைக்கும் போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வச்சுருக்கேன், நல்லா செம்ம வேகம் போகுது. அது இது வரைக்கும் வந்துச்சு, இது தாண்டி போகுது, ஓகேவா? உங்களுக்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே அதே தூரம் தான் தூக்குறேன், ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100ல் வச்சுருக்கேன், சர்ன்னு போயிடுச்சா, ஓகேவா? இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெட் டாட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தூக்குறேன், ஜீரோவில் இருக்குது, அதே வேலைலாம் தூக்குறேன். இதுக்கு மேலே என் ஃபோனில் தூக்க முடியல, ஓகேவா? என்ன தான் தூக்கினாலும் முக்கிய தூக்கினாலும் மரத்து வரைக்கும் தான் போகுது. இப்போ 50க்கு மேலே வச்சுருக்கோம், ஓகேவா? மரத்தை தாண்டி போகிற மாதிரி ஸ்க்ரீன் அதாங்க ஐஸ், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, ஓகேவா? மரத்தை தாண்டி போகிறது ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2x வச்சுட்டேனாயா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதான் பார்த்தேன் என்னடா ரெண்டு ஒரே மாதிரியாக இருக்குது. 50 வைக்கிறேன், நல்லா சர்வ் போகிறோம், வானத்து வரைக்கும் போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100ல் வச்சுருக்கேன், ஒய்யால் ஒரே ட்ராக் தான் சர்வ் போயிடுச்சா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0ல் வச்சுருக்கேன், இவ்வளோ தூரம் தான் போகுது, ஓகேவா? இப்போ வந்து ஜென்ரல் சென்சிட்டிவிட்டி, ஜென்ரல் எதுக்குடா கெட் கைஸ்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பார்த்திங்கன்னா இப்போ ஜீரோவில் இருக்குது. ரொட்டேஷனல் ஸ்பீடு, ஜென்ரல் சொல்லும் போது எல்லாமே சொல்லிடுறேன் தெளிவாக. ரொட்டேஷனல் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரல் பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஸ்பீடு, ஸ்க்ரீன் ரொட்டேஷனல் ஸ்பீடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலு. இதுக்கும் ஹெட்ஷாட்டுக்கு சம்மந்தமே இல்லை, நான் ஜீரோவில் தான் ஹெட்ஷாட் அடிச்சிருக்கேன். அடித்ததுனால தான் நான் வந்து வீடியோ போட வந்தேன், இல்லாட்டி நான் வீடியோ போட்டிருக்க வாய்ப்பே இல்லை கைஸ். ஜீரோவில் வச்சு அடித்தேன், எல்லாமே ஜீரோவில் வச்சு ஹெட்ஷாட் அடித்தேன். பட் மூவ்மெண்ட் தான் கொஞ்சம் ஸ்லோவாக, மூவ்மெண்ட்னா ஓடுறது சொல்ல, மூவ்மெண்ட்டு 100ல் வச்சு வேகம் போட வேணும் கேட்டிங்கன்னா 100ல் வச்சு வேகம் போட மாட்டான், ரொட்டேட் பண்ணி அடிக்கிறது தான், ஓகேவா? இப்போ அடிச்சு ரொட்டேட் பண்ணும்போது இப்போ ஸ்லோவாக இருக்கா. இப்போ வந்து ஒரு 50க்கு மேலே வச்சுருக்கேன், ஒரு ரொட்டேட் ஃபஸ்ட்டு இப்போ திரும்பியே ஓடியான்ட்டான், ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்பீடு பார்த்திங்கன்னா தெரியும். இதா இவ்வளோ லென்த்தாக சொல்லணும் அவசியம் இல்லை, நிறையா பேர் போய் சொல்கிறாங்கன்றதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பின்னாடி திரும்பி இதான் பார்த்திங்கன்னா இது ஜென்ரல் அண்டரில் இருக்குது, நல்லா ஸ்பார்ட்டாக இருக்குது, பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஓகேவா? நல்லா வேகமாக தருபுரம் இருக்கலாம், ஓகேவா? செம்மையாக இருக்கா. 100ல் வச்சிங்கன்னா இதான் ஃபாஸ்ட்டு கைஸ், ஓகேவா? ஏன்டா இப்போ வந்து 100ல் வச்சா எல்லோரும் வந்து ஹெட்ஷாட் விடுமாடா, எல்லோரும் 100ல் வச்சு ஹெட்ஷாட் விடுன்றாங்க. ஜென்ரல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் வந்து ஸ்க்ரீன் ரொட்டேஷன் மட்டும் தான்ன்ற, 2x கோப்பு 2x மட்டும் தான்ன்ற, 4x மட்டும் தான்ன்ற, என்ன தான்டா கதை? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஏன்டா ஜென்ரல் மட்டும் எல்லோரும் 100ல் வச்சா நான் வந்து ஹெட்ஷாட் அடிப்பான்னு சொல்கிறாங்க, நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சொல்லும்போது எல்லாமே சொல்கிறேன் நினைக்கிறேன். ஜென்ரல் பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு ஹெட்ஷாட் சம்மந்தம் இருக்கா கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து என்னோடய இது பற்றி நான் சொல்கிற மாதிரிங்க, ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 50, ஓகேவா? 50% பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கும் நம்ம அடிக்கிற ஹெட்ஷாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்டா கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபயர் பட்டன் வந்து இப்போ தூக்குறோமா, பாருங்கள் இப்போ ஃபயர் பட்டனை தூக்குறோமா, இது வருங்க ஜென்ரல் எல்லாமே ஜீரோவில் தான் இருக்குது. ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிருக்கோம், 1 டைப் தான் அடித்தோம். ஏன்டா 50% மட்டும் சம்மந்தம் இருக்குது, இவ்வளோ தூரம் நல்லா சொல்லி இது மட்டும் ஏன்டா 50% இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபயர் பட்டனை வந்து தூக்குறோம், ஓகேவா? ஃபயர் பட்டனை மட்டும் தூக்க போகிறது இல்லை, அது கூட சேர்த்து ஸ்க்ரீனு அங்கே பார்த்திங்கன்னா கை, உங்கள் நீங்கள் விளையாடும்போது உங்கள் கையை நீங்களே பாருங்கள், உங்கள் கையும் பார்த்திங்கன்னா இதை தள்ளும், அதுக்கு என்னது ஸ்க்ரீனை தொட்டு தான் போகும், ஓகேவா? ஜென்ரல்னால் என்ன ரொட்டேஷன் பண்ணுறது தான். அப்போ வந்து கையை தள்ளும்போது ஸ்க்ரீனை தள்ளும்போது இதுவும் படுது, கையால் ட்ராக் பண்ணும்போது ஸ்க்ரீன்லேயும் கைப்படுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஒர்க் ஆகும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100ல் வச்சுருக்கேன், கொஞ்சம் விளாட ஈஸியாக இருக்கும், ஓகேவா? தள்ளி விளாடலாம், ஃபயர் பண்ண பட்டுன்னு அப்படி தூக்குனா சருன்னு போகும், ஓகேவா? டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா மேலே சருன்னு ஏறும். சொல்ல வருது இப்போ தெளிவாக சொல்கிறேன் கைஸ், லைட்டாக குழப்பிட்டு தான் இருப்பேன், ஓகே? நம்மளை சுற்றுவானுங்க அங்கே போனால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனு இப்போ ஃபயர் பண்ண தள்ளுறேன், இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அண்டரில் இருக்குது. இப்போ ஸ்க்ரீனையும் சேர்த்து தான் தள்ளுறேன். நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். இப்போ இப்படி தள்ளுறதுக்கும் ஃபயர் பட்டனை தள்ளுறதுக்கும் ஃபயர் பட்டனை சேர்த்து ஸ்க்ரீனோட சேர்த்து தான் தள்ளுறோம். ஃபயர் பட்டனை மட்டும் நம்ம ஒன்றும் தொட போகிறது கிடையாது. ஃபயர் பட்டனை சேர்த்து ஸ்க்ரீனோட சேர்த்து தான் தள்ள போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவில் வச்சுருக்கேன். லைட்டாக குழப்பிட்டான்னு நினைக்கிறேன். நான் எனக்கே புரியல. ஓகே, இருங்க கைஸ் இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறேன். இவனுங்க வேறு சுட்டு தொலைஞ்சிடறானுங்க. ஓகே, வேலையை ஒருத்தம் இருக்கான். 13 பேர் இருக்கானுங்க. பாட்டுங்க நமக்குன்னு ஒரு இடத்த முதல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன கண்ணு எத்தனால. ஓகே, இதை கையில் எத்தனை. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பண்ண தூக்குறோம், வானத்தறியும் தான் போவோம். ஓகேவா? ஜென்ரல்னால் நம்ம ஸ்க்ரீனையும் சேர்த்து தள்ளுறோம், ஃபயர் பண்ணு கூட சேர்த்து ஸ்க்ரீனையும் தான் தள்ளுறோம். ஓகேவா? அதனால தான் ஜென்ரல் இப்போ ஹண்ட்ரடில் வச்சிங்கன்னா இப்போ அதே ஸ்பீடு தான் தள்ளுறேன். கொஞ்சம் நல்லா சர்ன்னு போயிடுது. ஓகேவா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ ஹெட்ஷாட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா கேட்டிங்கன்னா, ஜென்ரலுக்கும் இப்போ வந்து நம்ம சாதாரணமாக இப்போ MP40 இதில் அடிக்கிறோம்ல, 2x கோப்பு ரெட் டாட்லாம் போடாமல், அதுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஸ்க்ரீனுக்கு சேர்த்து தான் ஃபயர் பட்டனோட சேர்த்து தள்ள போகிறோம். ஓகேவா? ஜென்ரல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கூடையும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இப்போ 2x போட்டாலும், இப்போ 2x போட்டு ஒருத்தவங்க ட்ராக் அடிச்சு ஹெட்ஷாட் அடிக்கிறீங்க, அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் பட்டன் தான் ட்ராக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபயர் பட்டன் ட்ராக் பண்ணும்போது அப்போ ஜென்ரல் வந்து ஒர்க் ஆகுது. அதனால தான் பார்த்திங்கன்னா ஜென்ரல் வச்சா நான் ஹெட்ஷாட் அடிக்கமாட்டான்ட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ 2x போட்டு ட்ராக் வச்சு ஹெட்ஷாட் அடிக்கிறீங்க வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆக போகிறது கிடையாது. எதுக்கு இப்போ வந்து ரெட் டாட் ஒர்க் ஆக போகிறது கிடையாது. இப்போ 4x ஸ்கோப் போட்டு அடிக்கும்போது இது 2x ஒர்க் ஆக போகிறது கிடையாது. அந்த சென்சிட்டிவிட்டி அது எதுக்குன்னு அது மட்டும்தான். ஓகேவா? இப்போ 2x போட்டு ட்ராக் பண்ணுறீங்கன்னா 2x ஜென்ரல் மட்டும்தான். இப்போ வந்து 4x போட்டு ட்ராக் பண்ணுறீங்கன்னா 4xும் ஜென்ரல் மட்டும்தான். ஓகேவா? என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதை தான் தெளிவாக சொல்லிட்டு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? 2x 4xலாம் பார்த்திங்கன்னா 100 வைக்க தேவையில்லை. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100 வைக்க தேவையில்லை. என்ன சொல்கிறது, ஒரு 72 80 இல்லை 62 80. ஓகேவா? அதுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 83 வச்சுருப்பேன். ஏன்ட்டு எனக்கே தெரில. அது ஏதோ ஒரு வாட்டி வச்சேன், அது அப்படியே இருக்குது கைஸ். ஓகேவா? அவ்வளோதான் சென்சிட்டிவிட்டி. கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது புரிஞ்சுருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து ஷேர் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தமாரி ட்ரைனிங் சென்சிட்டிவிட்டி கண்டிப்பாக ரேங்க் வச்சு சொல்ல முடியாது. அதனால தான் ட்ரைனிங்கில் வந்து சொன்னேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெட்ஷாட் டிப்ஸ். ஓகேவா? ட்ராக் ஹெட்ஷாட் டிப்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ரேங்க் மேட்ச்சில் எடுத்துட்டேன். இன்னும் வாய்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும். அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடெலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டேன்னா அந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேவா? கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? லைவு வேணாம் கைஸ், இன்வைட் லைவ் தேவையில்லை. எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லை, எனக்கே பார்க்க முடியல. நீங்கள் எப்படி பார்ப்பீங்க கைஸ்? ஓகேவா? அது ஒன்று தான். கூடிய சீக்கிரத்தில் வீட்டில் வாய்ப்பு இல்லை, லைவ் வர இன்வைட் வாய்ப்பு இல்லை கைஸ். வேணால் விளையாடுறதே எடுத்து போகிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் லவ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுங்கள் சும்மா. ஓகேவா? நீங்கள் கடைசி வரைக்கும் வர போகிறீங்க. பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஒரு வீடியோக்காக இல்லை, நிறைய வீடியோ போய் பாருங்கள். நான் சொல்கிற டிப்ஸு எதாவது தப்பு, வீடியோ குவாலிட்டி எதாவது தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், மாற்றிக்கலாம். வரக்கூடிய வீடியோலாம் மாற்றிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதாங்க. ஓகேவா? பாய் பாய். எல்லாமே சொல்லிவிட்டு நினைக்கிறேன். ஓகேவா? சில பேருக்கு பார்த்திங்கன்னா 100 வச்சா 100 வச்சா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா, நாங்கள் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் வாய்ஸை கட் பண்ணிடுறேன், வாய்ஸ் ரெக்கார்டை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அது கடைசியாக 2 பேர் இருக்கும்போது நான் அழகாக சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போதையும் முடிச்சுக்கலாம். இல்லை ட்ரைனிங் போடும் ஏதோ ஒன்று காய்ஸ். உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒன்று ஒன்றா குறைச்சி 2 போகிறீங்க. ஓகேவா? 2 போகிறீங்க. கொஞ்சம் இது வந்து ஒர்க்லாம் ஆகுது, ஹெட்ஷாட்லாம் ஒர்க் ஆகுது. சும்மா என்னால் 100 வச்சா விளையாட முடியலடா, கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் 2 போகிறீங்க. ஓகேவா? ஒரு வாட்டி வச்சு பாருங்கள், திரும்ப அதே வச்சு இன்னொரு வாட்டி அடிச்சு பாருங்கள். வேலைனா இன்னும் கொஞ்சம் 2 குறைச்சிக்கோங்க. அப்படி வச்சா ஹெட்ஷாட் விடுமான்னு கேட்டிங்கன்னா விழாது. சும்மா 100 வச்சா என்னால் விளையாட முடியலடா சொல்கிறீங்களா, அவங்களுக்காக தான் இந்தமாரி தான் வச்சு ட்ராக் பண்ணோம். எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக அன்றைக்கி வச்சு ட்ராக் பண்ணாது கைஸ். ஒன்ஸார் டிப்ஸு போடுறேன், ரேங்க் வச்சு எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கிலேருந்து ட்ராக் பண்ணது தான் 1 டேப்பு மிக்க வச்சு அடிக்கிறதுலாம். சும்மா அவங்களால் 100 வச்சு விளையாட முடியல, கரெக்டாக என்னடா வைக்கிறது ஜென்ரல் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க. அவனும் வந்து நின்னா நம்மளும் மாஞ்சு அடிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 81 வச்சுருக்கேன். இப்படிலாம் தூக்குனா விழுவது, இதே வந்து தரையிலேருந்து அப்படி ஒரு தூக்குனா விழுங்க. ஓகேவா? இதான் சொன்னேன், தரையிலேருந்து வச்சு தூக்குனா தான் விழுவோம். அது வந்து நிற்க வச்சு வச்சா விழாது. கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுங்கள், விடுவோம் அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா, பாய் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் வச்சுக்கோங்க, அதை ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் போட்டுருங்க.